எந்த ஒரு விவசாயத்திலுமே வந்து லாபம் தாங்க எடுக்கணும், நஷ்டம் வரக்கூடாது. ஐயா பில்டோராஜ் சாரோட ஐயா வழிகாட்டுதல் தான் வந்து எனக்கு மிகவும் பெஸ்டா இருந்தது. நிலத்தடி நீர் மேலாண்மை பண்ணை மேம்பாடுன்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவில் எனக்கு நினைச்சிட்டாரு. இந்திய விவசாயம் பத்தி எனக்கு சரியான புரிதல் எனக்கு கிடைச்சது அப்பதான். இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். அனைத்து விவசாய மக்களுக்கும் காலை வணக்கங்கள்ங்க. நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பலாப்பட்டுன்ற சின்ன கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் ஆறுமுகம், அப்பா பேர் ராமலிங்கம். நான் சோசியாலஜி படிச்சிருக்கேன். நான் படிச்சுட்டு நிறையா வேலைக்கு தேடினேன், வேலைக்கும் போனேன். எனக்கு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து மறுபடியும் விவசாயம் பண்ணலான்னு அப்பா கூட திரும்பிட்டேன். அப்படி திரும்ப அப்பா வந்து கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். சரி இயற்கை விவசாயம் நம்ம பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போது ஃபேஸ்புக் மூலிமா எனக்கு வந்து பில்டோராஜ் சார் வந்து எனக்கு அறிமுகமானார். அது மூலிமா அவரோட வாட்ஸ்அப் குழுவில் நான் இணைஞ்சேன். நான் நீர் நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் பண்ணை மேம்பாடுன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு, அந்த குழுவில் இணையும் போது தான் எனக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்வதை பற்றி ஒரு நல்ல சரியான புரிதல் எனக்கு கிடைச்சிது. எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுன்றது இயற்கை விவசாயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம வந்து ஒரு பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும்போது தான் கொய்யா பயிரை தேர்ந்தெடுத்தேன். கவாத்து முறையை விட டபுள் மடங்கு காய் வந்து அதிகப்படியான காய்கள் வந்து நல்ல தரமான காய்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் வளைத்தல் முறையில் வருதுங்க. எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே கடலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே நல்ல ஈல்டு எடுத்துட்டுருக்காங்க. இந்த முறையை அனைவரும் பயன்படுத்துங்க. அடர் நடவு முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்கள் செடி வந்து அதிகமாக காய்க்காதுங்க. ஏன்னா காத்தோட்டம் கிடைக்காதால, காத்தோட்டம் இல்லாதால ஒரு செடிக்கு வந்து ஒரு கவாத்தில் ரெண்டு காய் வர்றது பெரிய விஷயங்கள் இல்லை. ஒரே பருவில் 12 காய் வரணுங்க. 12 காய் வந்தால் தாங்க உங்களுக்கு ஈல்டுங்க. ஒரே ஒரு கவாத்தில் 2 பிஞ்சு 3 பிஞ்சு அதிகபட்சமாக நீங்கள் 6 பிஞ்சு வரைக்கும் வருங்க. 12 பிஞ்சு வர்றது எப்படின்னு பார்த்துங்க. 12 ஒரே ஒரு பருவில் 12 பிஞ்சு வரணுங்க. அதிகப்படியாக 12 பிஞ்சுங்க. சத்தை பொறுத்து பிஞ்சுகள் வருங்க. அதனால் ஒவ்வொரு பருவுக்கும் ஒரு பிஞ்சு வந்து குறைஞ்சபட்சம் 6 பிஞ்சு இருக்கணுங்க. அதிகபட்சம் 12 பிஞ்சுங்க. அது அடர் நடவு முறையில் வந்து நிறையா பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஏன்னா சரியான முறை காற்றோட்டம் இல்லை, தண்ணி வசதி அவங்கள சப்ளை பண்ண முடியலை, சத்து சப்ளை பண்ண முடியலை. அடர் நடவு முறை பண்ணுறவங்க அனைவருமே கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா சத்து வந்து இயற்கையில் அவங்களுக்கு அதிகமான நேரம் கொடுக்க முடியல, அவங்களால கொடுக்க முடியாதால் கொடுக்க தெரியலையே முடியலன்னு தெரியல எனக்கு. அது அதிகப்படியான முறையில் காய் காய்க்கல சொல்லி அவங்க கெமிக்கலை வந்து மாறுறாங்க. கெமிக்கல் மாறும்போது அது செடி செத்து போகுதுங்க. அதனால் கொய்யாவை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பயிருமே காத்தோட்டமாக இருக்கிறதாங்க நல்லா அதிகமானியான காய் காய்க்கும். நெருக்கம் இருக்கிறது வந்து காய் காய்க்காது. ஒரு பயிர் எட்டையாக இருந்ததுன்னா அதில் வந்து அதிகப்படியான காய் வரும். அதே பயிர் நெருக்க போட்டிங்கன்னா காய் வராதுங்க. அதே தாங்க கொய்யாவிலையும் 20 அடிக்கு 20 அடி ஒரு ஒரு மரத்தையும் வைக்கணுங்க. இது தாங்க பெஸ்ட்டு முறைங்க. நீங்கள் 5 அடிக்கு 10 அடிக்கு ஒரு மரத்தை வந்து உள்ளே வச்சு அடநரவு முறை பண்ணிங்கன்னா சரியான முறை காத்தோட்டம் வராதுங்க. ஒரு காத்தோட்டம் வராது. சூரிய ஒளி நல்லா சரியான முறையில் செடி மேலே படாதுங்க. எங்கள் செடி பார்த்தா கொடை மாதிரி படுத்துட்டு இருக்குங்க. அது அந்த போத்து 10 போத்துக்குன்னா 10 போத்து 10 திசையில் அப்படியே கரெக்டாக வளைச்சி விட்ருங்க. கொடை மாதிரி இருக்கும்போது சூரிய ஒளி கரெக்டான முறையில் அனைத்து திசையிலையும் கரெக்டாக கிடைக்குதுங்க. கிடைக்கிறதால செடிகளுக்கு எந்தவித பாதிப்புகள் வராமல் நல்லா இருக்குங்க. செடி வந்து நல்லா இருக்குங்க, அதிகமாக இருக்குங்க. கொய்யா நடவு முறையை பற்றி முதல்ல பார்க்குங்க. லக்வாட்டினியன் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 150 கன்று தேவைப்படுங்க. அதாவது 20 அடி வந்து வைக்கணுங்க. லக்கோன L49 கொய்யா மரத்தை நல்ல கண்ணாக தேர்ந்தெடுக்குங்க. கண்ணோட சைஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வேலை சைஸாக இருக்கணுங்க. 3 அடி உயரம் 2 அடி உயரம் ஒரு கண் இருக்கணும். நல்ல தேர்ச்சியான கண்ணாக தேர்ந்தெடுத்து வாங்கணுங்க. லக்கோனா L49 இந்த கண்ணை பொறுத்த 20 அடிக்கு 20 அடி ஒரு கண் வைக்கணும். கண் வைத்தல எப்படி பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி பள்ளம் எடுக்கணுங்க. பள்ளம் எடுத்துகிட்டு அதில் மேம்படுத்தப்பட்ட தொழு உரத்தை, அதாவது 2 அடி 2 பள்ளம் எடுத்துகிட்டு பள்ளத்தை குறைஞ்சபட்சம் ஒரு வார காலம் அந்த பள்ளத்தை ஆற போடணுங்க. அப்படியே ஃப்ரீயாக ஆற போடணும். ஆற போட்டு மேம்படுத்தப்பட்ட தொழு உரமும் மண்ணையும் கலந்து அந்த கொய்யா மரத்தை கேரி பார்க்குறங்க. அந்த கேரி பாக்கு எடுத்துடணும். எடுத்துகிட்டு கொய்யா மரத்தை அதில் வைக்கணும். வச்சுட்டு மேம்படுத்தப்பட்ட தொழு உரம் மண்ணையும் கலந்து அதில் கொய்யா மரம் பள்ளத்தில் நிரப்பிட்டு தண்ணி பாசணுங்க. பெரும்பாலும் கொய்யா மரத்தை வந்து வாய்க்காலில் வர மாதிரி பார்த்துக்கணுங்க. கொய்யா மரத்தை வந்து வாய்க்காலில் வைக்கிற மாதிரி இருக்குது. கொய்யா செடியை வாய்க்காலில் வைக்கணுங்க. வாய்க்காலில் வச்சா தான் நம்ம வந்து இடுபொருட்கள் வந்து நம்ம அதிகப்படியாக கொடுக்க முடியும், நல்லா சப்ளை ஆகும். நல்லா வாய்க்காலில் கொடுத்துருங்க. வச்சு நல்லா செடியை வளர்த்துங்க. 1 வருட காலம், அதாவது செடி வச்ச 1-10 நாள், அதாவது சின்ன அந்த நம்ம வச்ச தலை செடி வச்ச நாள்லேருந்து 10 நாள் 20 நாள் சென்றுட்டு அந்த செடியை வந்து 1.25 அடி உயரத்தில் வெட்டிடுங்க.
கவாத் பண்ணி விட்டுறணும். முத கவாத் நீ செய்யிறது நம்ம குயா மரத்துல ஒரே கவாத் மட்டும் தான். அது செடி வச்சு ஆரம்ப காலத்துல ஒரு 20 நாள் செண்டு ஒரு செடியை வந்து ஒரு முக்கால் அடி உயரத்துல விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 போத்துல இருந்து 5 போத்து 10 போத்து வரைக்கும் அந்த செடி வந்து வளர்ந்து நல்லா போத்தா உருவாகுங்க. அது நம்ம வேற எங்கேயுமே கவாத் பண்ண விடாம ஆரம்பத்தில் ஒரே தடவை தான் கவாத் பண்ணணும். அது ஒரு தடவை தான் கவாத் பண்ணணும். அரை அடி முக்கால் அடி விட்டு கட் பண்ணும்போது அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 போத்துலேருந்து 10 போத்து 5 போத்து செடியோட வளர்ச்சியை பொறுத்து தன்மையை பொறுத்து செடி போத்து வளர்ந்துருங்க. போத்து வளர்ந்ததால் இது வந்து வாய்க்காலில் வைக்கிறதால மற்றபடி இந்த கேப்பில் இந்த மாதிரி கேப்பில் வந்து ஒரு உளுந்து செல்ற மாசலுங்க செல்ற பயிர் வந்து எதுவான வச்சுக்கலாங்க. அதாவது கொய்யா மரத்தை மூடுற மாதிரி இங்கே பாருங்கள், கொய்யா மரத்தை மூடுற மாதிரி இந்த மாதிரி கொய்யா மரத்தை மூடுற மாதிரி எந்த வித பயிரும் வைக்கக்கூடாதுங்க. கரும்போ மரவள்ளியோ சவுக்கையோ மற்றபடி மர வகைகளோ இது கொய்யா மரத்தை மூடுற மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. கொய்யா மரத்து கீழே அதாவது கொய்யா மரத்து கீழே 2 அடி உயரம் 3 அடி உயரம் வளரக்கூடிய பயிர்கள் மட்டும் வைக்கணும். பொதுவாக கொய்யா மரத்தை ஃபுல்லாக வாய்க்காலில் போட்டுருங்க. சொட்டு நீர் இருந்தால் அது கவலைப்பட வேணாம், வாய்க்காலில் போட்டு நல்லா கொடுக்கணுங்க. கண்ணை வந்து ஒரு வருடம் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுணுங்க. போத்துக்கள் நல்லா வளர விட்டுணும். போத்துக்கள் நல்லா வளர விட்டுட்டு ஒரு வருடத்துக்கு அப்புறம் அந்த கண்ணை வந்து ஒரு ஏக்கரில் ஒரு 150 கன்று இருக்குன்னா ஒரு 50 கன்று ஒரு தடையும் இன்னொரு 50 கன்று ஒரு தடையும் அதாவது மாதங்கள் கேப்பு விட்டு அது 2 மாதம் 3 மாதம் கேப்புகள் விட்டு ஒவ்வொரு மரத்தையும் வளைக்கணுங்க. வளைச்சிட்டிங்கன்னா ஒரு மரம் வந்து இப்போ பாருங்க இந்த பூக்கு வளைச்ச ஒரு 30 நாளில் சின்ன சின்ன பருவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பருவு எடுத்து அந்த பருவில் வந்து 2 மாதம் 3 மாதத்தில் பூக்கள் வெடிக்க ஆரம்பிக்குங்க. எப்படி பராமரிக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 தண்ணியிலேருந்து 4 தண்ணி வரைக்கும் பாசலாம். மண்ணோட வளத்தை போட்டு தண்ணி பாசும்போது இயற்கை இடுபொருளில் மாதம் மாதம் ஒரு இயற்கை இடுபொருளில் சேர்ந்தெடுத்துக்குங்க. இயற்கை இடுபொருள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை போட்டுக்கணும். இப்போ 5 தண்ணி ஒரு செய்யாமல் கொய்யா மரத்துக்கு பாசும்போது ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மீன் அமிலம் சூடாமோனஸு அப்புறம் ஜீவாமிர்தம் வேஸ்ட் டீகம்போசர் ஈஎம் கரைசல் இந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு இடுபொருளில் மாற்றி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்புறம் மாதம் 3 முறை பூச்சி வரட்டி பயன்படுத்தணும். அக்னியேஸ்வரம் மாதிரி கூட 5 இலை கரைசல் 10 இலை கரைசல் கற்பூர கரைசல் பெவரியா பேசியானா வெட்டிசிலி மிளகாணி இந்த மாதிரி வந்து பூச்சி வரட்டியும் பயன்படுத்தணும். மாதம் 3 முறை பூச்சி வரட்டி பயன்படுத்தணும். அது வந்து எந்த அது தேதியில் எனக்கு கொடுங்க அதுக்கு தேதி 10 நாள் இடைவெளியில் 5 நாள் இடைவெளியில் 3 முறை பூச்சி வரட்டி பயன்படுத்த வேண்டுங்க. மாதங்கள் 1 முறை மாட்டு தோடு உரத்தை கம்பல்சரி கொடுக்க வேணும். அது மேம்படுத்தப்பட்ட தோடு உரமாக இருக்கணும். பூக்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் போது கருவாட்டு பொறி சூடோமோனஸ் ஸ்ப்ரே பண்ணுவது கருவாட்டு பொறி வந்து முக்கியமாக வைக்கணுங்க. இந்த மாதிரி நேரத்தில் முக்கியமாக கருவாட்டு பொறி வைக்கணும். வைக்கிறேன். அந்த பூக்கள் வந்து வெடிக்கும்போது இதில் வந்து தேயிலை கொசுக்கள் வந்து உள்ளே வந்து இந்த காய்கள் வந்து காய்கள் உள்ளே போய்ட்டு காய்கள் வந்து சரியாக வளராதுங்க. சரியான முறை காய்கள் ஒடுக்காகி ஆகிட்டு கரும்புள்ளிகள் வந்து காய் வீணாக போயிடும். அதனால் இந்த நேரத்தில் வந்து கருவாட்டு பொறி வைக்கணும். சூடோமோனஸ் மாதம் 1 முறை சூடோமோனஸ் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட செடிகள் வந்து நல்லா வளரும். கொய்யா மரத்தை நடவு பண்ண நாட்கள் வந்து ஒரு வருட காலங்கள் அந்த மரத்தை வந்து 10 போத்து உயரம் இந்த மாதிரி போத்து வருதுன்னா 10 போத்து வரைக்கும் அப்படியே விட்டுணுங்க. 1 வருட காலங்கள் வரைக்கும் அதை எதையும் பண்ணக்கூடாது. 1 வருடத்துக்கு அப்புறம் அந்த கண்ணை பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கழியாக கொடை மாதிரி கொடை ஷேப்பில் ஒவ்வொரு திசையிலையும் ஒரு கேரி பேக்கில் மண்ணை போட்டு அதை பாருங்கள் இங்கே பாருப்பா கேள் கடுப்பா இந்த மாதிரி கேரி பேக்கில் மண்ணை போட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுணுங்க. அதாவது கொடை ஷேப்பில் இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான வில் ஷேப்பில் வளைச்சி விட்டுணும். ஒரு கொடை ஷேப்பில் வளைச்சி விட்டுணுங்க. Thank you.
வளைச்சி விட்டால் இந்த மாதிரி பருக்கள் வந்து அதிகமாக எடுத்து நல்ல கிட்ட கிடக்கும். இந்த மாதிரி பருக்கள் எடுத்து அதிகப்படியான ஈல்டு எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. ஒரு போத்தும் பாருங்கள், ஒரு போத்தும் ஒரு போத்தும் இடிச்சிக்காமல் நல்ல கேப் விட்டு வளைச்சி விடணுங்க, ஃபுல்லாக கேப் விட்டு வளைச்சி விட்டுருங்க. ஒரு வருடம் செடியை வந்து நல்லா அஞ்சு போத்து வளைச்சி வளர்த்து விட்டு ஒரு வருடத்துக்கு அப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வளைக்கணுங்க. வளைச்சி விட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் இந்த பூக்கள் ஃபுல்லாகவே ஈல்டு ஆகிடுங்க. இந்த பூக்கள் பாருங்கள், வேர்கள் சுற்றி ஒரு 2 அடி உயரத்தில் இருக்கிற 2 அடி கேப்பில் இருக்கிற ஒரு போத்துக்கள் மட்டும் உயரமாக வளர்ந்துருங்க. இது வருடத்துக்கு ஒரு முறை வந்து வளைத்து விட்டவொடனே காய் வைக்கிறோம். அடுத்து அந்த 6 மாதம் காய் இறங்கிட்ட போகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த போத்து இந்த கிடைமட்டமாக இருக்கிற போத்து ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மறுபடியும் ரெண்டாவது இதில் ஃபுல்லாக ரெண்டாவது துளிர் எடுங்க. துளிர் எடுத்து மறுபடியும் ஒரு 50% 80% காய் வந்து திரும்ப காய்க்கும். ஒரு வருடத்துக்கு 12 மாதம் இருக்கும்போது 6 மாதத்தில் வளைத்தல் காயும், அடுத்த 6 மாதத்துக்கு வந்து அதுவாகவே துளிர் எடுத்த காயும் வருங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை காய் காய்ச்சி இதுவே. ஒரு வருடம் முடிஞ்ச உடனே இப்போ இந்த வருடத்துக்கு ஒரு தேதியில் வளைக்கணும்னா அடுத்த தேதி அதே வருடத்தை வரும்போது இந்த போத்துக்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 அடி 10 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருங்க. வளர்ந்துட்டால் மறுபடியும் இது பாருங்கள், இந்த போத்தை விட்டுட்டு ஒரு கழிக்கு ஒரு 5 போத்து தான் இருக்கும். மீது போகிற கிடைமாட்டேன் மேடம். இந்த இடம் கவாத் பண்ணிடணும். இந்த மாதிரி கண்ணை ஃபுல்லாகவே கவாத் பண்ணிடணும். போத்துக்களை கவாத் பண்ணக்கூடாது. கண்ணை கவாத் பண்ணும்போது இந்த கவாத் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இந்த போத்தை மறுபடியும் வந்து பழையபடியாக இந்த கேரி பேக் போட்டு வளைச்சி கொடை மாதிரி வளைச்சி விட்ருங்க. இந்த போத்து வந்து எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் வளைக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு இது வந்து வளைச்சி ஒரு 8 மாதம் கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 4 மாதம் தான் இந்த மேலுக்கிற போத்து வளைப்பாங்க. அந்த 4 மாதம் வரைக்கும் இந்த இருக்கலாம் அந்த சின்ன சின்ன காய். இது வந்து அந்த இதான் இந்த போத்து உயரமாக இருக்குல்ல, இந்த போத்து வந்து இவ்வளோ உயரம் இந்த சின்னதாக வரும்போதே காய் வச்சுருக்கோம். அதாவது போத்து பரு வந்து எடுத்து ஒரு 5 இலையில காய் வந்துடும். அந்த காயெலாம் ஆல்ரெடி பறித்து அறுவடை ஆகிடுது. அந்த போத்து வந்து காய் காய்ச்சி அறுவடை ஆகிடுது. அது வந்து இந்த கண்ணு வளைச்சி ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. இப்போ அந்த போத்து மட்டும் அது மாதிரி போயிட்டு போயிட்டு தான். இது வந்து 6 மாதம் அந்த காய் வந்து அந்த போத்தில் வர காய் ஃபுல்லாக அறுவடை ஆன உடனே சைடில் தேர் பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரி சைடில் சின்ன சின்ன துளிர் எடுக்கும். எடுத்து அது ஃபுல்லாகவே காய் வைக்கும். அதாவது வளைப்பு முறையில் வந்து காய் வந்து ஒரு 100 காய் வைக்குதுன்னா ரெண்டாவது அதுவே ஆட்டோமேட்டிக்காக காய் வைக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு அந்த அறுவடையான உடனே அதுவே பூ பிஞ்சு வச்சு அதுவே காய் வைக்கும். வைக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50% இல்லை 80% காய் காய்க்கும் பாருங்கள். 80% கம்பல்சரி காய் இருக்கும். இது எந்த விதம் எதுவும் பண்ணணும் நம்ம. அதுவாகவே நம்ம ஒரே வேலையில் 2 விதமான காய் வரும். இப்போ எதனா பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் பாருங்கள். இந்த உயரமாக போத்து போதில் இதை மட்டும் விட்டுடணும். விட்டுட்டு இதை பாருங்கள், இது இந்த இடத்துல இந்த கடி இங்கே வெட்டிடணும். வெட்டிட்டு இந்த கண்ணை சுத்தம் பண்ணிடணும். நம்ம உயரமாக நிற்க நல்லா பாருங்கள், ஒரு கண்ணுக்கு ஒரு 20 கடி மட்டும் மேலே நிற்குதா, 20 போத்து நிற்குதா, இதை மட்டும் விட்டுடணும். இந்த சைடில் இதை தட்டு பாரு, சைடு இது சைடு ஃபுல்லாக அந்த போத்துக்கிட்ட இந்த பாருங்கள். இப்போ இந்த சைடு இந்த 2 கை தான் நல்லா நேரம் நிற்குது. இது இந்த இடத்த வந்து இது படுத்து கிடக்கிற இந்த இடத்த வெட்டிடணும். அந்த மாதிரி சைடு ஃபுல்லாக காய்ச்சிட்டா கண் வந்து சுத்தமாக ஒரு 10 கழி மட்டும் உயரமாக நிற்கும். மீதி ஃபுல்லாக காய்ச்சி வெளியே எடுத்துடலாம். அடுத்த வருஷம் எடுத்து இது ஓரத்தில் கொல்லியில் நம்ம வெளியே அடைச்சிக்கலாம். இதில் இந்த கண்ணில் தெளிவாக கடற பாருங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்து 20 கழி போத்து நிற்குதா, அந்த கீழே படுத்து கிடக்கு பாரு. இதை ஃபுல்லாகவே நம்ம வெட்டி காய்ச்சி எடுத்துகிட்டு ஓர வச்சுக்கலாம். அப்படியே புது கண்ணு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புதுசாக வளைச்ச புதுசாக நட்ட கண்ணு மாதிரி புதுசாகவே புது கண்ணு மாதிரி ஃப்ரெஷ்ஷான கண்ணு மாதிரி தெரியும். அதை மறுபடியும் பிடிச்சி பாருங்கள், வளைப்பு முறை ஒன்றுமே கிடையாதுங்க. கண் வந்து கழி வந்து இப்போ ஒரு இந்த 1 மாதம் வளைக்கிறனா அடுத்த வருஷம் 1 மாதம் அதே கண்ணை வளைக்கணும். இதுதான் டைம், 1 வருஷம் டைம் கண்ணுக்கு. அது வரைக்கும் அது இந்த போத்தை வளைக்கணும்னா அந்த கழி வந்து முத்தணும். இந்த கழி முத்தினா தான் காய் பிஞ்சு வைக்கும். இப்போ இந்த 2020 1 மாதம் வளைக்கிறேன்னா அடுத்து 2021 1 மாதம் அதை வளைக்கணும். அதுதான் டைம் பாருங்க. இந்த கழியை பிடிச்சி நல்லா அதாவது கண் வந்து அந்த கவை எப்படி அந்த கவைக்கு எப்படிதோ அந்த கவைக்கு ஆப்போசிட் வளைக்கணும். கவைக்கு நேராக பார்த்து ஈர்த்திங்கன்னா கீழ்ச்சிங்க, கண் கீழ்ச்சிங்க. அந்த கவையில் பாருங்கள் காட்டுறோம், தெளிவாக காட்டணும் பாருங்கள். இருக்குல்ல இப்போ கவை, இந்த கவையில் இதே பாருங்க, இந்த வாட்டத்தில் இந்த வாட்டம் பிடிச்சிருந்த கண் கீழ்ச்சி. இதை வந்து அந்த பக்கம் அடிக்கணும். இந்த கண் அந்த பக்கமாக அடிக்கணும். இதுல இந்த போத்தை வந்து இப்படி மடிக்கும். அதாவது கண் வந்து கிழியாமல் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி பார்த்து அது எந்த வாட்டம் வளைச்சினா அந்த கண் வந்து கிழியாமல் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி பார்த்து நம்ம வளைச்சிக்க வேண்டியதான். இது வந்து சிம்பிள் மேட்டர் தான். வளைக்கிறது வந்து பாருங்கள், இப்போ போத்து இது வரைக்கும் இந்த இடத்துல அந்த கேரி பக்கத்தில் மண்ணை போட்டு அந்த ஒரு சணல் கட்டி இது பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சிடணும். இந்த மாதிரி வளைச்சி மண் வந்து கீழே தோக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு பாருங்கள், இன்னொன்று வளைச்சி வர பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு போத்துக்கும் பாருங்கள் இந்த போத்து இந்த போத்து இடிக்காமல் இருக்கணும். இந்த போத்து இடிக்காமல் ஒன்று ஃப்ரீயாக அப்படியே கேப் வர மாதிரி எந்த அளவுக்கு எட்டையை போட்டு ஃப்ரீயாக போட முடியுமா பாருங்கள். இன்னும் நவுத்தி விட இப்படி உடம்பு போடலாம் ஃப்ரீயாக. ஓகேவா?
இயற்கை விவசாயம் செய்யும்போது நம்ம தேனீக்கள் வந்து நம்ம கொய்யா மரத்தில் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து அதிகப்படியான தேனீக்கள்லாம் வருங்க. மறுபடியும் நல்லா இயற்கை ஈடுபாடு கொடுத்து நல்லா பராமரிச்சு விட்டுங்க. அந்த மாதிரி ஈல்டு வந்து மறுபடியும் ஈல்டு வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து கவாத்து முறை காட்டிலும் வளைத்த முறையில் அதிகப்படியான ஈல்டு வருங்க. நம்ம வளைத்து விடுறதெல்லாம் சூரிய ஒளி அதிகமாக கிடைச்சி இயற்கை இடுபோரில் எக்காருந்து கொண்டு குறைக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு இடுபோரில் வந்து கொடுத்தே ஆகணும், அதை அட்டவணை போட்டு வச்சுக்கங்க. ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு இடுபோல் கொடுத்தே ஆகணும். மாத வளைத்தல் முறையில் கொய்யா பொறுத்தளவுக்கு முதல் வருடம் வளைத்தல் முறையில் 50 கிலோ ஒரு செடிக்கு வந்து காய் காய்க்குங்க. அடுத்த ஒரு 6 மாதத்தில் அந்த காயில் வந்து ஒரு 50%, அதாவது ஒரு 30 கிலோ காய்க்கும். பொதுவாகவே ஒரு வருடத்தில் ஒரு செடி வந்து 80 கிலோ காய் கொடுக்குங்க. இது முதல் வருடத்தோட பணிகள் முடிஞ்சிட்டு 2வது வருடம் அதே செடியாகப்பட்டது 2x காய் காய்க்குங்க. ஏன்னா போத்துக்கள் அதிகமாகறதால 80 கிலோ காய்ச்சி காய் செடி வந்து 160 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் கம்பல்சரி காய்க்க வாய்ப்பு இருக்குங்க. எங்களுக்கு காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் காய்கள் காய்த்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேங்க. விட்டுரா சாரோட வழிகாட்டுதல்படி இயற்கை விவசாயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. யூடியூப் சேனல் மூலிமா வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிற மிக்க நன்றி. அவர் மூலிமா தான் இயற்கை விவசாயத்தை நான் செஞ்ச முத முத முன்னெடுத்து வந்தேங்க. அனைவருக்கும் நன்றிங்க.